யாழ்ப்பாணத்திலிருந்து ஐந்தாவது தடவையாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கின்றேன். 2001 ஆம் ஆண்டு முதல் இங்கே வருகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேளை ஆஸ்திரேலியாவுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்று சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அம்மா அவர்கள் ஒரு முறை ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கே உரையாற்றுவது மட்டுமல்ல, எங்களுக்கு உதவுகின்றவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் என்றார்கள். அந்த வேளையிலே எனக்கு இந்த நாடு பற்றிய அனுபவம் இல்லை. திருஈழலிங்கம் அவர்கள் சைவ மன்றம், ஈழத்தமிழர் கழகம் மற்றும் கோயில்கள் எல்லாருமாக என்னை கௌரவித்து அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து அபயகரம் சிவானந்தனையா அவர்கள் தங்களுடைய ஆண்டுதோறும் நடாத்துகின்ற அந்த அறக்குடை கைங்கரிய விழாவிலே நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்று வேண்டுதல் விட்டார்கள். நிறைந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இங்கே வருகின்ற போது சிவபூமிக்கும் ஒரு விழா நீங்கள் செய்ய வேண்டும் என்று திருஈழலிங்கம் அவர்களிடம் நான் அன்பான ஒரு வேண்டுதல் விடுத்தேன். அவர்களோடு சேர்ந்து பல பேர், ஜெயேந்திரன் குடும்பம் மற்றும் இங்கே இருக்கின்ற நண்பர் செந்தில் தொடக்கம் பலர், குருவண்ணை இன்னும் பலர் சேர்ந்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டிலே கடிகாரம் ஓடுமுன் ஓடுகின்ற இந்த நாட்டிலே எவ்வளவோ வேலைப்பளவுகளுக்கு மத்தியிலும் நீங்கள் எல்லாம் நேரம் ஒதுக்கி வந்திருப்பதை நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்கிறேன். என் வாழ்நாளிலே எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ உரையரங்கை சந்தித்திருக்கிறேன். இரண்டு பேருக்கு அல்லது ஒருவருக்கு கூட என்னிடம் சந்தேகம் கேட்டு வருகின்றவர்களுக்கு சில நேரம் ஒரு விளக்கத்தை சொல்ல தொடங்கி 2 மடத்தையாளம் 3 மடத்தையாளமும் ஆவதுண்டு. 1.5 லட்சம் மக்களுக்கு முன்னாலும் நான் உரையாற்றியிருக்கிறேன். இந்தியாவிலே திருச்செந்தூரிலே கந்த சஷ்டி காலம் உங்களுக்கு தெரியும், பேச்சுக்கென்று ஒரு பந்தல் அங்கே இருக்கின்றது. என்னை அழைத்தார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து. 1.5 லட்சம் மக்கள் பேச்சு கேட்பார்கள், மண்டபம் நிறைந்து வெளியில் எல்லாம் தொலைக்காட்சி வைத்திருப்பார்கள். அந்த சபையிலே பேசிவிட்டு வெளியே வருகின்ற போது என்னுடைய இருப்பிடத்துக்கு போவதற்கிடையிலே எத்தனையோ அந்த தமிழ்நாட்டிலே வாழுகின்ற நெஞ்சங்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து வந்தீர்களா என்று ஓடி வந்து கண்ணீர் விட்டு அரவணைப்பார்கள். அவர்கள் எல்லாரும் என்னை வளர்த்தார்கள். எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ சபைகள், எத்தனையோ நாடுகள், எங்கும் அன்பர்களுடைய ஆசியும் கடவுளுடைய ஆசியும் இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம். அறம் செய்ய விரும்பு என்பதை ஏடு தொடக்கி அன்றே எல்லோரும் படித்திருக்கிறோம். பிறப்பிலேயே அறம் செய்ய புறப்பட்டு விட்டேன் என்று நான் போய் சொல்லவில்லை. ஏனென்றால் வாழ்க்கையிலே சில நல்ல காரியங்களை கடவுள் செய்விப்பதற்கு கடவுள் சில சோதனைகளையும் சில வேதனைகளையும் சந்துதான் சாதனைகளை செய்ய வைப்பது. சின்ன வயதிலேயே ஆத்மீக சூழலிலே வாழ்ந்தேன், வளர்ந்தேன். தாய் தந்தை ஆசிரியர்கள் அவர்கள் கோயிலுக்கு போகுமாறு கட்டளையிடுவார்கள். கோயில் தெய்வீகம் வழிபாடு எங்களை ஆற்றுப்படுத்தியது. பள்ளித்தலங்களிலே ராமநாதன் கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலை, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, இந்த 3 பாடசாலைகளிலும் ஆசிரியர்கள் என்னை மேடையிலே ஏற்றுவதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், புதிதாக இங்கே இருப்பவர்களுக்காக சொல்லுகிறேன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்ற போது என்று நினைக்கின்றேன், ராமநாதன் கல்லூரியிலே அமிர்தவல்லி என்று ஒரு ஆசிரியை
சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பேச்சு எழுதி என்னை கொண்டு பாடமாக்கி எனக்கு ஒரு பட்டு சால்வை கட்டி மேடையிலே அப்படி ஏற்றி முன்னாலே மிஸ் கனசர் ஒரு கண்டிப்பான அதிபர் பெரிய சபை ஏறின நான் மிஸ் கனகசபையை பார்த்தோன்னே பயம் வந்துட்டு வாயில இருந்து பேச்சே வரவில்லை. இந்த பக்கத்தாலே இறங்கி ஓடினேன். மிஸ் கனகசபை அமிர்தவல்லி ஆசிரியை ஒரு பார்வை பார்த்தா இவனையும் மேடையில் ஏற்றுறாய். அந்த ஆசிரியர் கலைத்து பிடித்து கற்கண்டு தந்து மண்டாடி இங்கே பிரின்சிபல் என்ன பேச போகிறா, ஒரு 5 நிமிஷமாவது இந்த மேடையில் நீ நின்று ஏதாவது சொல்லிவிட்டு வா. திருப்பி தூக்கி ஏற்றினார். நான் அந்த ஆசிரியரையே பார்த்து பேசினேன். ஆனால் ஆசிரியர் ஆனந்த கண்ணீர் விட்டு முத்தமிட்டு இந்த மானத்தை காப்பாற்றி போட்டார். அதிவரும் கூப்பிட்டு ஒரு பரவாயில்லை, நான் இவர்களை எல்லாம் எங்கே சந்திக்க போகிறேன். அந்த ஆசிரியர் நான் பேச்சு துறையிலே இப்பொழுது 30 ஆண்டுகள் பேச்சு துறையிலே உச்சமாக வளர்ந்து கொண்டிருந்த போது எனக்கு கடிதம் எழுதுவார். என் சிரஞ்சீவி என் மகன் திருமுருகனுக்கு 1000 முத்தங்கள். அப்படி எனக்கு ஆசிரியர் கிடைத்தார். அவர் வந்து விட்டார். ஆனால் அவர் எழுதிய கடிதம் மறக்க முடியாது. இது போலத்தான் ஆசிரியர்கள் போட்ட பிச்சை இன்றைக்கு 1000 மேடைகளை சந்திக்க வைக்கிறது. பெரியோர்களே, அந்த ஆசிரியர்கள் எல்லாம் வாழ்த்தி இருக்காவிட்டால் இந்த வாழ்வு கிடைத்திருக்காது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே ஆசிரியர் இ மகாதேவா தேவன் அவர்கள் பேச்சு எழுதி தருவார். கண்ணாடிக்கு முன்னாலே நின்று பேசி பழகு என்று சொல்லுவார். அப்பொழுது அந்த பேச்சு நடை சரியாக வர வேண்டும் என்பதற்காக மாலையிலே நின்று பழக்குவார். அவர்தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பேராசிரியர் ஆறு அழகப்பன் வந்த சேர்க்குலர் விழாவிலே ஒரு சிறிய மாணவனாக நான் பேசப்போகிறேன். ஆறு அழகப்பனுக்கு முன்னாலே சொன்னார், எனக்கு ஆறுமுகம் திருமுருகன் பேர், எங்களிடம் ஒரு 6 இருக்கிறது, 6 திருமுருகன் இப்பொழுது பேசுவார். அந்த பேரே இப்பொழுது எனக்கு நிலைத்து விட்டது. என்னுடைய ஆசிரியர் தான் 6 அழகப்பன் என்று தமிழ்நாட்டில் இருந்து வந்த பேராசிரியருக்கு முதல் என்னை பேச கூப்பிடுகிற போது இப்படி ஒரு பேரை கூப்பிட்டார். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமர உலகத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் கனடாவிலும் எல்லா நாட்டிலும் பேசுகின்ற போது மேலே இருந்து ஆசீர்வதிக்கிறார்கள். சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் சிறு வயதிலேயே என்னுடைய தாயாருக்கு நண்பி. சிறு வயதிலேயே அவருடைய பேச்சை கேட்கின்ற பாக்கியம் கிடைத்தது. அவர்கள் பேச்சு துறையிலே நான் காலடி எடுத்து வைத்தவுடன் என்னை அழைத்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் தந்து நன்றாக படியுங்கள், நான் பெரியவராக வர வேண்டும் அப்படி ஆசீர்வதித்தார்கள். என்னை விட நான் மத்திய பிரிவிலே பேசுகின்ற போது மேற்பிரிவிலே பேசிய கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் கம்பன்கழகம் அமைத்து பேச்சுகள் நடாத்துகின்ற போது தானாக என்னை அழைத்து மேடையிலே எனக்கு பின்பறந்தவன் என்று இந்து கல்லூரி மாணவர்களோடு என்னை சேர்த்து 100 கணக்கான பட்டி மண்டபங்களுக்கு அழைத்து சென்றார்கள். ஒரு நாளிலேயே 3 பட்டி மண்டபம், 2 வழக்காடு மண்டபம், யாழ்ப்பாணத்திலே 1 ஓட்டோவிலே 6 பேர் போய் நாங்கள் பேசினோம். நாங்கள் பேச்சு துறைக்கு ஆயத்தம் செய்த நாட்களிலே குப்பி விளக்கிலே மண்ணெண்ணெய் விளக்கிலே தான் பேச்சு விடயங்கள் பல நாள் ஆயத்தம் செய்தோம். 20 வருஷம் யாழ்ப்பாணத்திலே மின்சாரம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சூழலே கடவுள் இந்த துறைக்கு ஆட்படுத்துறார். என்றாலும் இந்த துறையிலே இந்தளவு தூரம் வருவதற்கும் இந்த அறப்பணிகளுக்கு போவதற்கும் கடவுள் ஏதோ ஒரு சந்தர்ப்பம், இந்திய இராணுவம் என்னை கைது செய்தது. நான் ஒரு பெரிய போராளியும் அல்ல,
அல்லது இந்த ஒரு ஆயுதத்தை கையிலே வைத்திருந்தவனும் அல்ல. அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். சந்தேகப்பட்டு இரவு ஒரு மணிக்கு வந்து கைது செய்தார்கள். யாருக்கோ நீ உதவியதாக சொல்லி என்னை வந்து 12 மணிக்கு அழைத்து கொண்டு போனவர்கள் விடியும் பெறை சித்திரவதை செய்தார்கள். காலையிலே அவர்கள் என்னை அழைத்து ஒரு தளபதிக்கு முன்னால் கொண்டு போய் அங்கேயும் கேள்விகள் கேட்டுவிட்டு கடைசியாக முடிவெடுத்தார்கள், இவரை இவருடைய உயிரை எடுப்பதுதான் சரி என்று கொண்டு வந்து ஒரு இடத்திலே கிடத்தி விட்டார்கள். ஏற்கனவே 3 பேர் எனக்கு முன்னாலே சூடு வாங்கி அவர்கள் குற்றுயிராக துடித்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே என்னை சுடுவதற்கு ஆயத்தம் செய்த போது ஒரு இராணுவ வீரனை, இவரை சுடாதீர்கள் சுடாதீர்கள் என்று மலையாள இராணுவ வீரன் தடுத்தான். ஏன் தடுத்தான் என்று இன்றைக்கு வரை எனக்கு தெரியாது. அப்பொழுது நீங்கள் நம்ப மாட்டீர்கள், சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த இராணுவ வீரனுக்கு அவனுடைய கேப்டன் அடித்தார். ஏன் தடுக்கிறார்? அவன் சொன்னான், இவரை நன்றாக விசாரணை செய்து விட்டேன், இவரிடம் ஒன்றும் இருக்கவில்லை. பாவம், அநியாயமாக நேற்றிலிருந்து நாங்கள் தண்டனை கொடுத்து விட்டோம், அவனை ஒன்றும் செய்யாது. அவன் கேட்கவில்லை. இப்படியெல்லாம் அந்த துன்பம் நடந்து கொண்டிருக்கிற போது பக்கத்திலே ஒரு இடத்திலே மீண்டும் வெடிச்சத்தம் கேட்டது. இவர்கள் எழும்பி ஓடத் தொடங்கினார்கள். நானும் அந்த இடத்தை விட்டு குற்றுயிராக ஓடியவன் தான். இப்பொழுது உங்களோடு மேடையிலே இருக்கிறேன். இந்தியா மட்டும் அப்போலோ வைத்தியசாலை மட்டும் என்னை கொண்டு போய் வைத்தியம் செய்து என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவினர்கள் காப்பாற்றினார்கள். எவ்வளவோ முயற்சிகளுக்கு மத்தியிலே அப்பொழுது அந்த சத்திர சிகிச்சை வைத்தியசாலையிலே தெல்லிப்பொழையிலே எந்த வசதியும் இல்லாமல் காலையும் கையையும் பேண்டேஜாலே கட்டி போட்டு சத்திர சிகிச்சை செய்தார்கள். அந்த சத்திர சிகிச்சை தொடங்குவதற்கு முதல் நான் கடவுளிடம் வேண்டியது, மீண்டும் உயிர் பெற்று நடமாடுகிற வாய்ப்பு கிடைத்தால் இந்த சமூகத்துக்காக வாழ்வதென்று. அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் தந்த வாய்ப்பாக கருதுகிறேன். இப்பொழுது எனக்கு அடித்தவர்களையோ, என்னை சிறை வைத்தவர்களையோ, அல்லது இப்படி நடந்தது பற்றியோ ஒரு துன்பமும் இல்லை. எல்லாம் இப்போ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று யோக சுவாமிகளுடைய அந்த வார்த்தை ஏதோ ஒரு நன்மைக்காக கடவுள் இப்படி ஆட்கொண்டார் என்று கருதுகிறேன். சராசரி மனிதர்களாக நானும் ஆடி பாடி சிரித்து ரசித்து இந்த உலகத்திலே என்னுடைய நண்பர்களோடு வாழ்ந்தவன் தான். என்னுடைய நண்பர்களோடு எல்லா ரசனையோடும் வாழ்ந்தவன். ஆனால் கடவுள் தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துக்காக என்ன நல்ல காரியம் செய்யலாம் என்றால், கடவுள் நாக்கிலே வந்திருந்தார். முதுகிலே நேற்று 2 நாட்களுக்கு முதல் டாக்டர் மனமோகன் அவர்கள் நீண்ட நேரம் என்னை பரிசோதித்து என்னுடைய முதுகிலே இருக்கின்ற மிகப்பெரிய தழும்புகளை கண்டு ஆச்சரியப்பட்டு இப்படி தப்பினீர்களா என்று கேட்டார். எல்லாரும் தான் கேட்கிறார்கள். ஏனென்றால் கடவுள் ஒரு நல்ல காரியத்துக்காக இறைவன் சோதித்திருக்கின்றான். அதனாலே எத்தனையோ தண்டனைகளை தந்தாலும் நாக்கிலே ஒரு வல்லமை தந்ததுனாலே தானே நீங்கள் எல்லாம் என்னை கூப்பிட்டிருக்கிறீர்கள். நான் சாதாரண ஒரு திருமுருகனாக நல்ல ஆரோக்கியமானவனாக இருந்தால் சில நேரம் இந்த கப்பலில் தான் ஏறி நானும் தண்ணிக்குள்ளாலே இங்கே வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் எல்லாம் கூப்பிட்டிருக்கிறீர்கள் என்றால் கடவுள் எல்லா வலிமையும் நாக்கிலே கொண்டு வந்து தந்ததுனால்தான். இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் நல்ல காரியம் செய்தவர்களை பற்றியெல்லாம் நிறைய இரவு பகலாக படித்திருக்கிறேன். அப்பொழுது நான் என்னுடைய ஆசிரிய பணிக்கு போன போதே அந்த ஆசிரிய பணியிலேயே ஏழை பிள்ளைகளோடு பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
நான் ஆசிரியராக இந்த பணி தொடங்குகிற போதே நான் மாணவர்களை கேட்பேன், என்று காலையிலே சாப்பிடாமல் வந்தவர்கள் யார் உள்ளதை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், ஒன்றைக்கும் பல பாடசாலைகளிலே ஈழத் திருநாட்டிலே காலையிலே சாப்பிடாமல் வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். சில நேரம் சிவபுராணம் பாடிக்கொண்டிருக்க போது சில பிள்ளைகள் விழுவார்கள். அவர்களை கொண்டு போய் ஒரு இடத்திலே கிடத்தி விட்டு காலையிலே சாப்பிட்டாயா என்று கேட்டால், இல்லை அப்பா இந்த வேலை கூறி என்று சொன்ன போது, மிச்சம் கேட்க தேவையில்லை, எனக்கு தெரியும் சாப்பிடாமல் வந்திருக்கிறார்கள். என் பள்ளி ஆசிரியர் வாழ்க்கையிலேயே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற பணியை தொடங்கினேன். என்னுடைய சக ஆசிரியர்கள் சொன்னார்கள், இந்த படி செய்வீரையானால் சம்பளம் வீட்டை கொண்டு போக மாட்டீர்கள். ஆனால் அந்த முயற்சி ஒரு பயிற்சியானது. அவர்களுடைய சிரிப்பு, அவர்களுடைய மகிழ்ச்சி எனக்கு வாழ்க்கையிலே எனக்கு பசியாறியது. அந்த பயிற்சியிலே தொடங்கிய நான் சிறுவர் இல்லங்களிலே போய் தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். திருநெல்வேலி சைவ சிறுவர் இல்லத்துக்கு என்னை ஒரு பணிப்பாளர் சபையிலே சேர்த்து கொண்டார்கள். அங்கே போய் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்த போது பெரிய அனுபவம் கிடைத்தது. ஒரு முறை காலையிலே நான் அந்த இல்லத்திலே நிற்கின்ற போது அங்கே இருக்கின்ற மேட்டன் ரெண்டு சிறுவர்களை பிடித்து கொண்டு வந்தார். ஒருவருடைய தலையில இருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இன்னொருவனை பக்கத்திலே கொண்டு வந்தார்கள். இன்னென்று கேட்டேன், அந்த மேட்டன் சொன்னார், ஐயோ இந்த இவன் இந்த பையனுக்கு இரும்பால் எடுத்து அடித்து விட்டான், ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, இவனை இந்த விடுதிச்சாலையிலே வச்சிருக்க கூடாது என்று நான் இத்தனை தடவை சொன்னேன், நீங்கள் ஒருவரும் கேட்கவில்லை. நான் உடனே காயப்பட்டவனை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு போய்விட்டு அவனுக்கு 6 இலை பிடித்து விட்டு திரும்பி வந்து, எல்லாரும் இவனை கொல்லுவன் போல நிற்கிறார்கள், நான் வந்து அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கூட்டிக் கொண்டு போய் இருத்தி கதை கேட்டு அவனுடைய பத்திரங்களை எடுத்து பார்த்தேன். அப்பா யார் என்று தெரியாது, அம்மா இறந்து விட்டார், கொண்டு வந்து சேர்த்தவர்கள் ஒரு நாளும் வந்து பார்த்ததில்லை. அந்த சிறுவன் கேட்டேன், என்ன நடந்தது, எனக்கு உள்ளது சொல்லும், உன்னை ஒருவரையும் அடிக்க விட மாட்டேன். அவன் சொன்னான், இவையெல்லாம் விடுதலைக்கு வீட்டுக்கு போய் வருகிறார்கள், என்னை வீட்டிலே வீட்டுக்கு யாரும் வந்து கூட்டி கொண்டு போவதில்லை. என்னிடம் அடி வாங்கியவன் வீட்டுக்கு போய் வருகின்ற போது எள்ளுருண்டை பக்கெட் கொண்டு வந்து தனியாக இரவிலே ஒவ்வொன்றை எடுத்தெடுத்து சாப்பிட்டான். நானும் ஆசைப்பட்டு இவனை இரவு எழும்பி இவனுடைய எள்ளுருண்டையிலே ஒன்று எடுத்து விட்டேன். அதற்காக இவன் எள்ளுருண்டை கள்ளன் என்று எல்லாருக்கும் சொல்லிவிட்டான். எல்லாரும் இப்போ என்னை எள்ளுருண்டை கள்ளன் என்று கூப்பிடுகிறார்கள். என்னால் கோபம் தாங்க முடியவில்லை, இவனுக்கு அடிக்க வேண்டும் என்று எடுத்து அடித்தேன். இப்படி காயம் வரும் என்று தெரியாது. நான் அடித்து விட்டு எங்கே ஓடினேன் என்றால், விடுதிச்சாலை கிணத்துக்குள்ளே விழுவோம் என்று ஓடினேன். மேட்டன் பிடித்து விட்டார். எனக்கு அழுகை வந்தது. நீ வா என்று கூட்டிக் கொண்டு போய், பேராசிரியர் சண்முகதாஸ் அப்பொழுது தலைவராக இருந்தார். நான் சொன்னேன், ஒரு வாரம் இவரை நான் என் பொறுப்பிலே வீட்டுக்கு கொண்டு போக போகிறேன், நீங்கள் அனுமதி தாருங்கள். எல்லாம் இணைக்கலாம், சிறுவர் இல்லம், மகளிர் இல்லம், முதியோர் இல்லம் என்பது சாதாரணமாக நடக்கும், பொருள் இருந்தால் நடக்கும் என்று பல பேர் நினைக்கிறீர்கள். பேராசிரியர் சண்முகதாஸ் சொன்னார்கள், வில்லங்கத்தை விலைக்கு வாங்கி கொண்டு போகிறீர். நான் சொன்னேன், இல்லை இல்லை, என்ன கஷ்டம் என்றாலும் இவன் ஒரு வாரம் நான் வைத்திருக்க போகிறேன். அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் கொண்டு போய் உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து தங்கம்மா அப்பா குட்டி அம்மாவிடம் கூட்டி கொண்டு போய், இவன் நல்லா பாடுவான் அம்மா என்று சொன்னேன். அவனுடனே கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் என்ற பாடலை உருக்கமாக பாடு. அம்மா 100 ரூபா கொடுத்தார். கம்பு பாரதி இடத்திலே கொண்டு போனேன், அவர் 100 ரூபா கொடுத்தார்.
ஒரு நாள்லயே உனக்கு 200 ரூபா சேர்ந்து விட்டது, அவனுக்கு பெரிய சந்தோஷம். விடுதி சாலையில இருக்காம வழியில வந்தா கூட காசு சேரும்னு அவன் எனக்கு சொன்னான், நான் இனிமேல் உங்களோடையே இருக்க போகிறேன். அது பின்னாலே யோசிக்கலாம். இப்போ அவன் சொன்னான், சைக்கிள் பல ஆசையாக இருக்கிறது, என்னை விட சின்னவர்கள் எல்லாம் சைக்கிள் ஓடுகிறார். உடனே வீட்டிலே ஒரு சைக்கிளை கொடுத்து நானே பழக்கினேன். இப்பொழுது அவன் ஓட துவங்கினான், ரோட்டிலே ஓடி பார்க்க போகிறேன் என்றான். நான் ஒரு பிரசங்கத்தால் வந்து நான் படுத்திருந்தேன், இவன் ரோட்டில் ஓட துவங்கி எங்கேயோ போய்விட்டான். தத்தெடுத்து கையப்பம் விட்டு ஒரு புள்ளியை கொண்டு வந்து தொலைத்து விட்டு நிற்கிறேன். தேடுகிறேன் தேடுகிறேன், எல்லா இடமும் தேடி, 3 மடத்தி ஆழமாக தேடி, என்னட்ட படிக்க வந்த மாணவர்கள் தேடி, எங்கேயோ பார்த்தால் ஒரு தோட்டத்து கிணத்தடியிலே ஒரு சைக்கிள் இருக்கிறது. போய் பார்த்தால் அவன் கிணற்றுக்கு பக்கத்தில் இருந்து 200 ரூபாய்க்கும் கச்சா நிலவாவை வாங்கி சாப்பிட முடியாமல் கொஞ்சம் சாப்பிட்டபடி திக்கு முக்கு அடைந்தான். அட கடவுளே, நீ என்னட்ட கேட்டிருக்கலாமே, இதுக்காக இப்படி ஒரு பாலடைந்த கிணத்துக்கு பக்கத்திலே வந்திருக்கிறாயே, எவ்வளவு நேரம் தேடினேன் என்று கூட்டிக் கொண்டு போன. வீட்டிலே என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம், உன்னுடைய அறப்பணி வெளியிலே இருக்கட்டும், இரவர் புள்ளியை கொண்டு வந்து என்ன செய்கிறாய், மீண்டும் அவனுக்கு புத்தி சொல்லி இந்த பெரிய வளவு, எங்களுடைய வளவு, இதுக்குள்ளேயே நீ ஓடு சைக்கிளில். என்னுடைய அக்கா அவனுடைய அத்தானுடைய தந்தையார் வயது போய் அவர் ஒரு பொல்லோடு அந்த பாதையாலே அவர் ஒரு போவார். காலமே சைக்கிளை எடுத்து ஓட தொங்கினால் அவருக்கு மேலே கொண்டே விட்டார். விழுந்தவருக்கு முழங்கால் உடைந்தது, அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போனார். என் வீட்டு நிலைமையை யோசித்து பாருங்கள், அவருக்கு இனி எழும்பி நடக்க முடியாது என்று வைத்தியர்கள் சொல்லிவிட்டார். அவரோ தன்னை வருத்தம் பார்க்க வருகிறவர்களுக்கெல்லாம், என்னுடைய மகன் மைத்துனர், உங்களுக்கு தெரியும் இந்த பிரசங்கி, அவர் ஒரு பையனை கொண்டு வந்து இங்கே விட்டார். அவனும் உடம்பு முழுக்க சைக்கிளோடி இந்த காய்ச்சிரட்டியை உடைத்தார். எப்படி இருக்கும் அந்த சிறுவனை ஒரு வாரம் கழிந்து விட்டது. ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு நாவல் எழுதக்கூடிய வரலாறு முடிந்து விட்டது. விடுதிச்சாலைக்கு கொண்டு போகின்ற போது அழுதான், நான் போக மாட்டேன், நான் சொன்னேன் நீ கொஞ்சம் அங்கேயிரு, அடுத்த விடுமுறைக்கு நான் கூட்டி கொண்டு போகிறேன். அந்த விடுதிச்சாலையில் இருந்தவன் அங்கே இருந்து படித்தான். 3-4 வருஷத்தாலே வளர்ந்தான். ஒரு நாள் அந்த நாட்டிலே, எங்கள் நாட்டிலே போருக்கு ஆட்களை அழைத்த போது போனான். இன்னும் அவன் கதை எனக்கு தெரியாது. எனவேதான் பெரியோர்களே, இந்த அறப்பணி என்பது, இந்த சிறுவர் இல்லம் என்பது, இந்த வாழ்க்கை என்பது எத்தனையோ இரவு பகலோடு உயிர்களோடு சம்பந்தப்பட்டது. இந்த சூழலே தான் என்னுடைய பேச்சு துறை கடல் கடக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இங்கிலாந்துக்கு 1 முறை போனேன், இப்பொழுது 9 முறை அழைத்து விட்டார்கள். அமெரிக்காவுக்கு 3 தடவை அழைத்தார்கள். கனடாவுக்கு இது 6வது தடவை போனேன். எல்லா புலம்பெயர்ந்த நாடுகள் இங்கே 5வது தடவை வந்து விட்டேன். இத்தகைய நாடுகளுக்கு வருகின்ற போதெல்லாம் அங்கே நாங்கள் எத்தனையோ வளர்க்கின்ற குழந்தைகளுக்கு வாழ்வு வந்தது. அங்கே அன்னை சிவத்தமிழ்ச்செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் பேச்சும் என்னுடைய இந்த பணிகளையும் கண்டு வாழ்த்தியவர். 93ஆம் ஆண்டு தெல்லிப்பொழையிலே கடும் பிரச்சனை, ராமநாதன் கல்லூரியிலே வந்து தங்கி இருந்தார்கள். அப்படி தங்கி இருக்கிற போது வீட்டுக்கு வந்து சொன்னார்கள், என்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், எனக்கு வயது போய்விட்டது, எங்களுடைய நிர்வாகத்திலே எல்லாரும் குடும்பகாரர் இருக்கிறார்கள், ஆனால் எதிர்காலத்திலே துர்க்கியம்மன் கோயிலில் இருக்கிற பிள்ளைகள், இந்த கோயில் ஒரு சர்வதேசமாக மாறிவிட்டது, உங்களுடைய பிள்ளையை எனக்கு என்னுடைய கோயில் நிர்வாகத்திலே நான் சேர்த்து இந்த பணிகளை அவர்களை வளர்க்க வேண்டும், தாருங்கள்.
என்னுடைய தந்தை சொன்னார், தெல்லிப்பளை எங்கேயோ இவர் எங்கேயோ அந்த ஊரில் யாரையாவது பார்த்து நீங்கள் சேருங்கள், இவர் உங்களுக்கு வந்து உதவிகள் செய்வார். அம்மா அப்படி இல்லை என்று விட்டு போய்விட்டார்கள். சிரித்து விட்டு போய் மறுநாளே தன்னுடைய பிறந்த நாள் அறநிதியத்துக்கு எழுதப்பட்ட உயிரில் என்னை சேர்த்தார். 95 இடப்பெயர்வு வந்தபோது சிவத்தமிழ் செல்வியும் அவர் வளர்த்த 50 குழந்தைகள் அங்கே போய் கைதடியிலே, மன்னிக்கவும், உசன் கந்தசுவாமி கோயில் எசமானுடைய வீட்டிலே இருந்தார். அம்மா எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் எழுதினார், மிக கவலையோடு இருக்கின்றேன், உடனடியாக என்னை வந்து சந்தியும், என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாது என்று அவர்கள் மிக உருக்கமாக அந்த வயதிலே 70 நிரம்பிய நிலையிலே ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை கண்டவுடனே நான் போனேன். அன்றைக்கே கோயில் நிர்வாகத்திலே இணைவதென்று முடிவாகியது. அன்று தொடக்கம் 14 தினமும் பாடசாலையால் ஆசிரிய பணிக்கு பின்னால் சிவத்தமிழ் செல்வியினுடைய கோயிலுக்கு, அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவர்கள் சொல்லுகின்ற பணிகளை செய்வேன். 14 அந்த அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஆளுமையை பின்பற்றுகின்ற கற்றுக்கொள்ளுகின்ற விடயங்கள் எல்லாம் வந்தது என்னை மிக பண்பாக. ஒரு நாளும் பாடசாலையாலே போய் அவரிடம் சாப்பிடுவேன். என்னுடைய உடம்பை பற்றி, என்னுடைய பணிகளை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் கேட்பார்கள். இன்றைக்கு என்ன பேசினீர் என்று கேட்பார்கள். கம்பராமாயணத்தில் என்ன விடயம் பேசினீர், பெரிய புராணத்தில் எது பேசினீர், எல்லாம் அணு அணுவாக கேட்பார்கள். படித்து பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய அந்த ஆளுமை, அவர்களுடைய அந்த ஆசீர்வாதம் வளர்ந்தது. இதற்கு அப்பாலே எத்தனையோ பெரியவர்கள், இன்றைக்கு கூட கார்நகர்லே வைத்தீஸ்வர குருக்கள் 99 வயதிலே காலமாகிவிட்டார்கள். அங்கே நடைபெறுகிற திருவாசக விழா, பெரிய பெரியவர்கள் வந்து கீவா ஜெகநாதன் எல்லாம் பேசி அந்த விழா, அந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டு என்னை பேச பண்ணினார்கள். மிக இளம் வயதிலே அந்த பெரியவர்கள் எல்லாம் புத்தகம் தந்தார்கள், ஆசி தந்தார்கள். படித்தவர்கள் மட்டுமல்ல, படிக்காதவர்கள் பல பேர் என்னை வளர்த்தார்கள். கொக்குவில் மஞ்சவன பகுதியிலே நான் கந்த புராணம் தொடர்ந்து பேசுகிற போது ஒரு வயோதிபர், சலவை தொழில் செய்பவர், மாலையிலே ஒரு மாலை கொண்டு வந்து எனக்கு போடுவார். ஒரு நாளைக்கு எலும்பிச்ச மலை மாலை, ஒரு நாளைக்கு மாதுள மாலை, ஏதோ ஒரு பழத்திலே கட்டி கொண்டு வருவார். காலில் தொட்டு கும்பிடுவார், போய் விடுவார். ஒரு கந்தல் நாலு முளத்தோடு வருவார். அவர் என்ன சொன்னார், உங்களை கண்ட நாள் தொடக்கம் நான் கடவுளிடம் உங்களுக்காக கும்பிட தொடங்கி இருக்கிறேன். படித்தவர்கள் தந்த புத்தகம் மட்டுமல்ல, பாமர மக்கள் இத்தனையோ பேர் தந்த ஆசீர்வாத். இந்த வாழ்வு வளர்ந்தது. ஒரு நாள் நல்லூர் வீதியிலே, நீங்கள் நேரத்துக்கு போக வேண்டும், நான் நீட்ட விரும்பவில்லை,